எனக்கு அதிகாரம் இருக்கிறது, மத்திய ஹராம் ஆகிட்டேன், இதோட நிறுத்திக்க பேசுறேங்கிறான். சொல்லி பிடிச்சிடுறான். யாருக்கு தன் இறைவனிடம் இருந்து இந்த அறிவுரை வந்து விட்டதோ, இது தெரிஞ்சு போச்சு ஹராம், தெரிந்து விட்டதோ, இப்போது முதல் விலகி கொள்கிறாரோ, பலகு மாசலம், முந்தியதெல்லாம் அவருக்கு சொந்தமானது, இதுக்கு முந்தி நடந்ததெல்லாம் தொலைஞ்சிட்டு போகுது. இல்லல்லா, அவரை பற்றி மன்னிக்கிற அதிகாரம் அல்லாவிடத்தில் உள்ளது. மன்னிப்பு தெரிஞ்ச பிறகு மீண்டும் மட்டி வாங்குவானையானால் உலாயிக்கா சஹாபுன்னார், அவர்கள் நரகவாசிகள், ஹும்பிஹா காலிதூன், அதில் நிரந்தரமாகவும் இருக்கக்கூடியவர்கள். 1275 நல்லா சொல்லி காட்டுறோம். அப்ப நாலு தப்ப பாக்குறோம், அஞ்சா கூட பிரிக்கலாம். அதாவது நாத்திகம் நிரந்தர நரகம், அல்லாவுக்கு இணை வைத்தல் நிரந்தர நரகம், கொலை நிரந்தர நரகம், தற்கொலை நடந்து பிரிக்கலாம். அது கொலை தற்கொலை ஒன்னாக நம்பர் குறைஞ்சுக்கணும். கொலை செய்தால் நிரந்தர நரகம், தற்கொலைக்கு நிரந்தர நரகம், வட்டிக்கு நிரந்தர நரகம், வேற எந்த தப்புக்கு நிரந்தர நரகம் கிடையாது. நீ இதுக்கு தவிர என்ன பாவம் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் மன்னிச்சா முதல்ல சொர்க்கத்துக்கு போயிருவேன், மன்னிக்கல என்ன தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போவேன். நாளைக்கு அப்ப இது வந்து நீங்கள் திருக்குறள் பல இடங்கள் எல்லாம் வந்து இந்த நிரந்தர நரகம் யாருக்கு உள்ளதுங்கிறதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப நிரந்தர நரகத்துக்கு உரிய பாவங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும். அதே நேரத்தில் நரகத்தினுடைய இந்த தண்டனைகளை தெரிவதற்கு முன்னாடி நீங்க எதிரெல்லாம் தண்டனை நரகம் கிடைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பெரிய பெரிய பயங்கரமான வேலைகளுக்கு தான் நரகம் கிடைக்கும், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கிடைக்காது. அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் மட்டும் மன்னிக்கலன்னு வைங்க, அல்லாஹ் நாடினால் பெரிய பெரிய பாவம் உள்ளவனையும் இல்லாம மன்னிச்சிருவான். அல்லாஹ் அவனை ஆச்சரியப்படுவான், இதெல்லாம் இருக்கு நம்ம கேப்பானா உள்ள விளையாண்டுவான்ல, அது விஷயம். அவன் நாடியவர்களை மன்னிக்க நம்ம சேர்க்கல என்று சொன்னா, எது எதுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனை தருவான்னு சொன்னா, சின்ன சின்ன நம்ம எல்லாம் தப்புன்னு நினைச்சிருக்க மாட்டோம், சின்ன சின்ன மாதிரி ஒரு பெருமை அடிக்கிறது. சாதாரணமா சொல்லிட்டு இருக்கணும், நம்ம பெரிய கொலை இல்ல கொள்ளை இல்ல அதெல்லாம் விட்டுக்கா நரகம் உங்களுக்கு தெரியும். இதுல சின்ன பெருமை அடிக்கிற ஒரு விஷயமா பெரிய பாவமா நீங்க நினைக்கிறீங்களா? யார் அடிச்சல காசு வச்சுக்கிறோம் பெருமை அடிக்கிறீங்க, ஒரு நல்ல சட்டையை போட்டா பெருமை அடிக்கிறீங்க, அது மாதிரி கொஞ்சம் அறிவு கூட இருந்தா பெருமை அடிக்கிறீங்க, ஏதாவது ஆற்றல் உடல் வலிமை கூட இருந்தா அதுல பெருமை அடிக்கிறீங்க, எல்லாம் பெருமை அடிக்கிறதுங்கிறது எல்லாத்தையும் இருக்குது. ஆனா பெருமை அடிக்கிறதுங்கிறதுக்கு என்ன இலக்கணம்னு விளங்கிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெருமை அடிக்கிறவங்க நரகத்துக்கு போவாண்ட உடனே, அப்ப நாங்க சட்டை அழகான சட்டை இருக்கு ஆசைப்படுறோம் இது பெருமையா, செருப்பு நல்ல அழகான செருப்பா இருக்கணும் ஆசைப்படுறோம் இது பெருமையா அப்படின்னு கேட்கிறாங்க. பெருமை என்றால் என்ன தெரியுமா? பத்தருள் ஹக்கு அகம்து நாஸ், அதாவது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் மக்களை மட்டம் தட்டுவதும். நீ அணிஞ்சிட்டு போ, கிழிஞ்சு சட்டை போட்டுக்கிற மட்டமா நடந்தது வை, அதுதான் பெருமை. அப்ப இந்த பெருமை அடிக்காதவர்கள் நம்ம யார் இருக்கிறோம்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா உகுபிரு கும்பி அகலில் ஜன்னா, மூமின்கள் உள்ள நரகவாசிகள் எல்லாம், காபிரா உள்ளவன் முஷ்ரிக்கா உள்ளவன் நரகத்துக்கு பெருமைட்டா போயிருவான். மூமினா ஈமான் இருந்து தொழுது நோன்பு வைத்துக் கொண்டு உங்கள மாதிரி என்ன மாதிரி இருக்கிறோமே, நம்மளும் நரகத்துக்கு போறதுக்குரிய காரியங்கள் என்னென்ன இருக்குன்னு கேட்டா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா உகுபிரு கும்பி அகலில் ஜன்னா, சொர்க்கவாசிகளை பற்றி நான் உங்களை கூறட்டுமா, குல்லு லைபின் முதலைபின், ரொம்ப பலவீனப்படுத்தப்பட்டு மிகவும் பலவீன நிலையில் இருக்கிறான அவனெல்லாம் சொர்க்கவாசியா இருப்பான், பணிவா இருக்கிறவன். அலா உகுபிரு கும்பி அகலின் நார், நரகவாசிகளை உங்களுக்கு சொல்லட்டுமா, குல்லு ஒத்துள்ளின் ஜபாலின் முஸ்தக்பிரின், கர்வமும் அகந்தையும் மமலையும் கொண்டிருக்கிற ஒவ்வொருவனும் நரகவாசி என்று சொல்கிறார்கள். இம்மெல்லாம் இருக்கும், தொழுகையா இருக்கும், நோம்பலா இருக்கும், சக்காத்துலாம் இருக்கும். இது இருந்தா இதுக்கு உள்ள மிதியை வாங்கிட்டு தான் வரையுது. தொழுகை நோம்பலா இருந்தா கூட இதுக்கு எவ்வளவுக்கு அல்லாஹ் பனிஷ்மெண்ட் வச்சிருக்கிறானோ அது 2 நிமிஷம் இருந்தாலும் நமக்கு தாங்க இயலாது. அது ஒரு விஷயம். நரகத்துல வந்துகிட்டு ஏதோ ஒரு ஒரு நாள் தானே, ஒரு மாசம் நினைச்சிடாதீங்க, அரை செகண்ட் தண்டா கூட அந்த தண்டை நமக்கு கடுமையா இருக்கும், அது தாங்க இயலாது. அங்க போய் அவ்வளவு பின்னாடி வரும் தண்டனை கொடுறோம், அதை அனுபவிச்சுட்டு தான் வர வேண்டி இருக்குங்கிறத எதிர்த்து சொன்னா, நரகத்துக்கு போக கூட நினைச்சோம்னா முஸ்லீம்களே நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய காரியங்கள் இந்த பெருமை ஆணவம் ஒன்னு உள்ளது. இது புகாரியில 4918 6072 பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த ஓவியம் வரைகிறான் பாருங்க, சிலை வடிக்கிறவனும் ஓவியம் வரைகிறவனும் இவன் நரகம் தான் முஸ்லீம்ல இருந்து கொண்ட சிலை வடி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்ன அசத்தன் நாசி அதாபன் இந்தல்லாஹி யவ்மல் கியாமா, கியாம நாள்ல வந்து மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்துல கடும் தண்டனைக்குரியவர்கள் மூமின்கள், அவனுக்கு தான் குஃப்ருக்கே நரம்பு நரகம் கிடைச்சு போயிருமே. அவன் யாருன்னு கேட்டா, அல் முசவ்விரூன், உருவத்தை சமைப்பவர்கள், உருவம் வரைபவர்களும் படைப்பவர்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நிறைய புகாரில் நூற்றுக்கணக்கான இடத்துல வருது, 5950 பாக்குறோம். அதை விட நம்ம எல்லாம் எதெல்லாம் ஒரு நரகத்துக்கு போகாதுன்னு நினைச்சு சர்வசாதாரணமா பண்றீங்களோ,
பெருமானா செல்லாம் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் நரகத்தை காட்டினான், ஒரு மானசீகமா ஒரு காட்சியாக காட்டினான். அதுல வந்து பெண்கள் தான் அதிகமாக இருக்க நான் கண்டேன். பார்த்தா ஆம்பளை பொம்பளை அந்த சதவீதம் பார்த்தோம்னு சொன்னா ஆம்பளை விட பொம்பளை சதவீதம் கூடுதலா இருக்கு நரகத்துல. ஆனா நம்ம பார்த்தா ஆம்பளை நம்ம அக்கவும் பண்றான். நடைமுறையில பாத்தீங்கன்னா இந்த கொலை கொள்ளை பிராடு எல்லாம் ஜாஸ்தி யாரு பண்றா? ஆம்பளைதான் பண்றான். இப்ப ஆம்பளைதான் பெரும்பாலும் நரகத்தில் ஜாஸ்தியா இருக்குன்னு நம்ம கணக்கு சொல்லுது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க ஆம்பளை சதவீதத்தை விட பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்து பெண்கள் எல்லாம் சும்மா விடமாட்டாங்க. ஏன் அப்படி பார்த்து என்ன சொல்லுங்க, நாங்க போக கூடாது நரகத்துக்கு, விளக்கம் சொல்லுங்க. பெண்கள் கேட்கறாங்க ரசூலுல்லாஹி. ரசூலுல்லாஹி சொல்றாங்க ரெண்டே காரணம் தான். என்ன ரெண்டு காரணம்? துக்ஃபிர் நல்லான தக்ஃபிர் நல்ல செய்யற நீங்க என்ன பண்றீங்க, அதிகமா சபிக்கிறீங்க. அதிகமா என்ன செய்றீங்க? சபிக்கிறீங்க. இந்த சபிக்கிற அந்த நாக்குனாலதான் உங்களுக்கு ஜாஸ்தியா நரகம் கிடைக்குது. பின்னாடி ஏதோ மிக வாங்கிட்டு சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க இமான் இருந்தா. அதுதான் விஷயம். இந்த நரகத்துக்கு இந்த 999 சேர்றதுக்கு என்ன காரணம் கேட்டா ரொம்ப சபிக்கிறீங்க. அப்ப சபிக்குதல் என்பது நரகத்துல கொண்டு சேர்க்கும். நீங்க பார்த்து பெத்த புள்ளைய யாரா சபிப்பாங்களா? பொம்பளை சபிப்பா? ஆம்பளை சபிக்க மாட்டான். அவளுக்கு பாசமெல்லாம் இருக்கு, புள்ளைய திட்டும் போது கூட நாசமா போயிருவா, உருப்படாம போயிருவா, அதுக்கு விளங்க மாட்டேன், இதுக்கு விளங்க மாட்டேன், இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. சும்மா சாதாரணமா ஒரு கடையில போய் இந்த ஜாமான வாங்கிட்டு வாங்க சொல்லும் போது அவன் கேட்கலன்னு சொன்னா அதுக்கு வாய் வர வார்த்தை என்ன? சபிக்கிறான். இதுல வந்து ரெண்டு ஆம்புல சண்டை போட்டுக்குறான் ரோட்ல. சண்டை போட்டா என்ன செய்வான்? கையினால அவனுடைய பலத்தை காட்டுவான். இவன் அருகன் அதிகபட்சமா போனா அவனை திட்டுவன். முட்டா போய் அறிவு கட்டவன மடைய திமிர் பிடிச்சவன சொல்லுவான். இந்த பொம்புளை ரெண்டு சண்டை போடுங்க பேசுறது கேட்டிருக்கீங்களா? அதிகாரம் ஒரு ஆளை நாசமா போன சொல்லு நீ யாரு? இதுக்கு எல்லா கோபப்படுற நரகத்துக்கு போ. நம்ம வந்து பெரிய பெரிய தப்பையெல்லாம் விட்டு இதே சொல்றாங்க கேட்டா நீ நாசமா போ, நீ விருப்பா போ, நீ யாரு பண்ணி நீ நல்ல. அப்ப சபிக்கிற சாபம் கொடுக்கற நீ வரம் கொடுக்குறியா? நீ அல்லா செய்யற வழி நீ செஞ்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்யறது அல்லாட்ட வேற அல்லா ஒரு எதிரி அழிப்பாயான்னு பிரார்த்தனை செய்யறோம். நம்ம அப்ப வரம் கொடுக்கறது நம்ம என்ன செய்யறது? நீ விருப்பிட மாட்டேன், நாசமா போயிடுவேன், தொலைஞ்சு போயிடுவேன். நீ யார் அல்லவாடா? நீ என்ன தொலைஞ்சு போங்கிறது? நீ முட்டா போயு சொல்லு. அது ஒரு சாபம் இல்ல. அதுல அறிவு கட்டவன சொல்லிட்டு போ. அதுல ஒரு சாபம் இல்ல, கொண்டு முடியாது கூட சொல்லு. அதுல சாபம் கிடையாது. நீ ஜீரு சொல்ற அல்ல செய்யற நீ என்ன சொல்றது? உருப்படாம போயிருவாண்டா? நீ என்ன உருப்படாம போறாதே உங்க கையில இருக்கா? இது பொம்பளை சர்வசாதாரணம். எங்க ஊர்ல எல்லாம் திட்டுறா இருந்தா ரொம்ப கேவலமா திட்டுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் கஞ்சா கடைக்கும் ஆக மாட்டேன், கல்லு கடைக்கும் ஆக மாட்டேன். பெத்த பிள்ளைய திட்டும் போது கஞ்சா கடைக்கும் ஆக மாட்டேன், கல்லு கடைக்கும் ஆக மாட்டேன் செய்வாங்க, திட்டுவாங்க. அப்ப இந்த திட்டுறது நாக்க தாய்மார்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களே, ஆனால் நரகத்திற்கு போறதுல இந்த நாக்குக்கு முக்கியமான இடம் இருக்குது. சபிக்கிறத விட்டுருங்க. சபிக்க மனையன்னு திட்டுங்க. புள்ளைய திட்டினா கூட மனைய முட்டாள்னு திட்டு போங்க. எப்படி திட்டுறாதீங்க? நாசமா போ, உருப்படாம போ, வழங்காம போ. பெத்த மகள திட்டுவோம் தாலி ஏற்பான். தாலி ஏற்பா நீங்க ஏத்துக்கிறியா? தாலி ஏற்பான என்ன அர்த்தம்? தாலி இஸ்லாத்துல கிடையாது. அதுக்கு என்ன மீனிங் நீ சொல்ற? அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகி புருஷன் செத்து போய் வாழா வெட்டியா வீட்டுல உட்காந்துருக்கணும் அர்த்தம். இதை கூட சொல்றீங்களா இல்லையா? ஒரு தாய் மகளை பார்த்து தாலி இருப்பாங்கடா. இது என்னது? மகள அம்மா பார்த்து தாலி இருப்பாங்கடா. பொம்புளையா பிறந்துட்டாளைய அது போய் தாலி இருப்பாங்கிறது இப்படி சாதாரணம். அப்ப என்னத்தான் சொல்றதுங்கிற விவசாயத்துக்கு போய் அதிகமாக சபிக்கிறீர்கள். இரண்டாவது தக்பூர்கள் அசீர கணவனுக்கு நன்றியை மறக்கிறீர்கள். கணவன் வந்து உங்களை வந்து குறிப்பா முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உழைக்காம கஷ்டப்படாம களை எடுக்க விடாம நாத்து பிரிக்க விடாம அவர்களை போட்டுட்டு இந்த வேலைக்கு போறது நல்லா வச்சுட்டு இருக்காங்க. அவளுக்கு ரெண்டு சுமை, வேலைக்கு போற அளவுக்கு சுதந்திரம் எல்லாம் கிடைக்கல. அவ இங்கேயும் அவதான் பால் கொடுக்க வேண்டியிருக்கு பிள்ளைக்கு. அதுக்காக வேலைக்கு போறாங்க, புருஷனை கொடுக்க போறான். அம்புட்டு வேலை இங்கேயும் பார்த்துட்டு அங்கே இன்னொரு உடல் வேலை பண்ண வேண்டியிருக்கு. அதனால வந்து கஷ்டம். அதெல்லாம் இல்லாம இவ்வளவு அழகா செய்யும் போது என்ன செய்யறாங்க? குறை சொல்லி போடுறாங்க. என்ன உங்க வாழ்க்கைப்பட்டு என்ன 1000 ரூபாய் வாங்கி கொடுத்து போய் ஒரே ஒரு நாள் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன் வைங்க, உன்னால என்ன சுகத்தை கண்டேன்? இப்படி நன்றி கெட்டத்தனமாக பேசுவது, துரோகம் செய்வது. எல்லாம் அவனுடைய பணம், அவன் தான் வீடு வாங்கி தந்திருக்கிறான், அவன் தான் நகர்ந்துட்டு வாங்கி தந்திருக்கிறான். அவனுக்கு எடுக்கிறதை விட கூடுதலாக நமக்கு எடுத்துறான். அவன் தனக்குன்னு ஒரு 100 ரூபாய் ஒரு ஆசீர்வாதம் கட்டிக்கிறான். நமக்கு என்னதான் கேட்டா இதுக்கு ஒரு 10000 ரூபாய், இதுக்கு ஒரு 10000 ரூபாய், இங்கனுக்குள்ள ஒரு 25000 ரூபாய், இப்படி கொண்டாந்து அழியலா கொண்டா போட்டுறான். இப்ப நினைக்கிறமா இல்லையா? அதுக்கு அது பார்க்க முடியல பெண்கள்ட்ட. பெண்கள்ட்ட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மனைவியை பார்க்க முடியல. சண்டைக்கு வந்துட்டாங்க, தர பத்தலன்னு தாங்கடா அவங்கள.
அல்லாஹ் வந்து டிக்ளேர் பண்ண சொல்றான் உனக்கு துன்யால வந்தா என்னை விட்டு போயிருங்க இப்ப டிக்ளேர் பண்ணி அனுப்பிட்டுறேன்னு சொல்ல சொல்றான் அல்லாஹ் யானிசா நபியின் கூப்பிட்டு வா தாலைன உன் மத்திவு குன்ன உன் சரீஹு குன்ன சராஹ ஜமீலா வா வேணுங்கிற ஏற்பாடு பண்ணி அனுப்பிட்டுறேன் அப்படின்னு கேட்கறதும் தொந்தரவு பண்ணாங்க அப்ப பெண்கள் வந்து இதுல கவனமா இல்லாட்டி நடக்கலாம் எதுல இருக்கனே நன்றி இருக்கணும் குறிப்பா கணவன் விஷயத்துல நினைச்சு நன்றி மறந்தார்களே ஆனால் அவர்களுக்கு நரகம் என்று சின்ன சின்ன விஷயங்கள் இது மாதிரியான காரியங்களுக்கு தொடர்ச்சி என்றால நாளைக்கு பார்ப்போம்.